ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் குறித்து அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து அங்கு தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. இந்நிலையில் சேலத்தில் உள்ள தனது இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தல் குறித்து முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரிடம் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையைத் தொடர்ந்து அஇஅதிமுக வேட்பாளர் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.